வெல்கம் டு நாதர்ஸ் மீடியா. உங்களுக்கு கைவிரல்கள் மணிக்கட்டு பகுதியில் வலி, எரிச்சல், மதமதப்பு அதிகம் இருக்கா? அப்போது அது கார்பல் டனல் சிண்ட்ரோம்கான அறிகுறியாக தான் இருக்க முடியும். ஸோ இன்னைக்கு நம்ம பேச போகிற தலைப்பு கார்பல் டனல் சிண்ட்ரோம். இதை ஷார்ட் ஃபார்மில் சிடிஎஸ் அப்படின்னு சொல்லலாம். கார்பல் டனல் சிண்ட்ரோம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம மணிக்கட்டு பகுதியில் இந்த இடத்துல ஒரு குகை மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. அந்த டனல் வழியாக மீடியன் நர்வ் அப்படிங்கிற ஒரு நரம்பு பாஸ் ஆகுது. ஒரு சில காரணம் அந்த நரம்புல ஏதாவது பிரஷர் ஏற்பட்டாலோ இல்ல அந்த நரம்பு அழுத்தப்பட்டாலோ ஏற்படக்கூடிய வலிதான் இந்த கார்பல் டனல் சிண்ட்ரோம். இந்த கம்ப்ரஷன் எதனால ஏற்படுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் ஏதாவது மணிக்கட்டு பகுதியில் ஃப்ராக்சர் ஏற்பட்டாலோ இல்லை அடிப்பட்டாலோ இந்த டனலில் பாதிப்பு ஏற்பட்டு இந்த மீடியன் நர்வ் கம்ப்ரஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அடுத்து டயபெட்டிஸ், தைராய்டு ப்ராப்ளம், ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னு போன்ற பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த மீடியன் நர்வ் கம்ப்ரஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு ஒபீஸாக இருக்கிறவங்க, ஓவர்வெயிட்டாக இருக்கிறவங்களுக்கு ஃபேட் டெபாசிட் வந்து அந்த டனலில் போயிட்டு ஆகும்போது இந்த மீடியன் நர்வ் கம்ப்ரஸ் ஆகும். அதனாலையும் இந்த பிரச்சனை ஏற்படலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கழுத்து வலி உள்ளவங்க, அதாவது சர்வைக்கல் ஸ்பான்டைலோசிஸ், சர்வைக்கல் ரேடிகுலோபதி அப்படிங்கிற பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இந்த மீடியன் நர்வ் கம்ப்ரஷன் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஒன்ஸ் உங்களுக்கு இந்த சிடிஎஸ் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா எந்தெந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, கை விரல்களில் வலி அதிகமாக இருக்கும், மணிக்கட்டு பகுதியிலையும் வலி அதிகமாக இருக்கும், கையில் மதமதப்பு அதிகமாக தெரியும், ஃபிங்கர்ஸை மடக்க நீட்ட கஷ்டப்படுவாங்க, எந்த ஒரு பொருளையும் வந்து டைட்டாக ஹோல்ட் பண்ண முடியாது, கிரிப் வந்து கண்டிப்பாக இருக்காது. அடுத்து ஷாக்கிங்கான ஒரு பெயின் இருக்கும், ஒரு சிலருக்கு ஊசி குத்துற மாதிரியான வலி இருக்கும், ஒரு சிலருக்கு இந்த மணிக்கட்டு பகுதியில் ஆரம்பித்த வலி இந்த ஃபோராம் வரைக்கும் மேலேயும் வந்து பரவறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஸோ இந்த பிரச்சனை யாருக்கு அதிகம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் வந்து ரிஸ்டையும் ஃபிங்கர்ஸையும் ஓவர் யூஸ் பண்ணுறாங்க, ரிப்பீட்டட் மூமெண்ட்ஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை அதிகம் வரும். அந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தா சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல்ஸ். இவங்க கம்ப்யூட்டரை அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. கம்ப்யூட்டர்ஸை அதிகமாக யூஸ் பண்ணுறவங்க கரெக்டான பாஸ்டரில் மெயின்டைன் பண்ணி யூஸ் பண்ணணும். அதாவது யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா கீபோர்டோ மவுஸோ யூஸ் பண்ணும்போது ரிஸ்ட்டை வந்து இந்த மாதிரி எக்ஸ்டெண்டட் பொசிஷனில் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. ரிஸ்ட் வந்து பல நாள், பல வாரங்கள், பல மாதங்கள் தொடர்ந்து எக்ஸ்டெண்டட் பொசிஷனில் வச்சு வேலை செய்யும் போது இவங்களுக்கு இந்த கார்பல் டனல் சிண்ட்ரோம் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா மொபைல் யூசர்ஸ் மொபைல் ஃபோனை காதில் வச்சு ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்கும் போதும் அவங்களுக்கும் இந்த மீடியன் நர்வ் கம்ப்ரஷன் ஏற்படலாம். அடுத்து கார்பெண்டர்ஸ், டெய்லர்ஸ், எலக்ட்ரீஷியன், பிளம்பிங் ஒர்க் பண்ணுறவங்க, டீச்சர் ஒர்க் பண்ணுறவங்க, அதிகமாக எழுதுறவங்க, இவங்களுக்கும் இந்த கார்பல் டனல் சிண்ட்ரோம் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஏன்னா ஒரே ஆக்டிவிட்டியை இவங்க ரிப்பீட்டடாக செய்யறதுனால இந்த பிரச்சனை ஏற்படலாம். அடுத்து வீட்டு வேலை செய்யக்கூடிய பெண்கள், இவங்க வந்து அதிகமாக பாத்திரம் தேய்க்கிறது, கண்டினியூஸாக மாப் போடுறது, பெருக்கிற வேலை பார்க்குறவங்க, இவங்களுக்கும் வந்து இந்த பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் போஸ்ட் பிரெக்னன்சி பீரியட்ல இருக்கிற பெண்களும் இந்த பிரச்சனையினால பாதிக்கப்படலாம். ஒன்ஸ் வந்து உங்களுக்கு கையில் வந்து வலி இருக்கு, ஃபிங்கர்ஸை மடக்க முடியல, எந்த ஆப்ஜெக்டையும் ஹோல்ட் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் இமீடியட்டாக பண்ண வேண்டியது ஒரு நியூரோ டாக்டரை போய் மீட் பண்ணணும். ஸோ டாக்டர் வந்து உங்களுக்கு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நியூரோபத்திக் மெடிசன்ஸை வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவார். ஸோ மெடிசன்ஸ் அலாங் வித் ஃபிசியோதெரப்பி நீங்கள் எடுத்துக்கும் போது தான் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்லேருந்து 100% சொல்யூஷன் கிடைக்கும். ஒன்ஸ் நீங்கள் மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் ஃபிசியோதெரப்பிஸ்ட்டை வந்து மீட் பண்ணணும். உங்களுக்கு ஃபிசியோதெரப்பிஸ்ட் ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த டெஸ்ட்டுக்கு பேர் டினல் சைன் ஃபேலன்ட் டெஸ்ட்ன்ற டெஸ்ட் செய்வாங்க. இந்த டெஸ்ட் செய்யும் போது உங்களுக்கு கார்பல் டனல் சிண்ட்ரோம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடும். ஒன்ஸ் உங்களுக்கு கார்பல் டனல் சிண்ட்ரோம் இருக்குது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுது அப்படின்னா உங்களுக்கு அடுத்து என்னென்ன எக்ஸசைஸை சொல்லித்தராங்களோ அதை நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணி ஆகணும். இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுலேயும் ரிஸ்ட் ஃப்ளெக்ஸார் ஸ்ட்ரெச்சிங் அண்ட் ரிஸ்ட் எக்ஸ்டென்சார் ஸ்ட்ரெச்சிங் கண்டிப்பாக செய்யணும். ஸோ தெரப்பிஸ்ட் எந்த மாதிரி சொல்லித்தராங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இதையடுத்து உங்களுக்கு கிளைடிங் எக்ஸசைசஸ், ரேடியல் டிவியேஷன், அல்லார் டிவியேஷன் எக்ஸசைசஸும் உங்களுக்கு
சொல்லி தருவாங்க. அடுத்து உங்கள் கண்டிஷனுடைய சிவியாரிட்டியை பொறுத்து நீங்கள் ரிஸ்ட் பேண்ட் வந்து வேர் பண்ணணும். ரிஸ்ட் பேண்ட் எதுக்கு போடணும் அப்படின்னா, உங்களுக்கு அந்த இன்ஜுரி ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைக்கிறதுக்கு கண்டிப்பாக ரிஸ்ட் பேண்ட் வேர் பண்ணணும். ஸோ தெரப்பிஸ்ட் வந்து எத்தனை வீக்ஸ் வந்து உங்களை வேர் பண்ண சொல்கிறாங்களோ அத்தனை வாரங்கள் நீங்கள் அந்த ரிஸ்ட் பேண்டை போடுறது நல்லது. இது கூடவே நீங்கள் வீக்கில் ஹாட் வாட்டர் ஃபெர்மெண்டேஷன் கண்டிப்பாக எடுத்துக்கணும். அதாவது ஹாட் வாட்டரில் கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிட்டு உங்களுடைய ரிஸ்ட் முழுகிற அளவுக்கு ஹாட் வாட்டரில் கையை டிப் பண்ணிவிட்டு இந்த கையை வந்து இப்படி மேல் நோக்கி நீங்கள் வச்சுருக்கணும். வச்சு ஒரு 10 seconds ஹோல்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் செய்யறதுனால உங்களுக்கு இந்த வலிகள் வந்து குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இந்த பிரச்சனை வராமல் எந்த மாதிரி ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சிஸ்டமில் வேலை பார்க்குறவங்க எர்கனாமிக்கலி டிசைன்டு டூல்ஸை தான் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். சாஃப்ட்வேர் லைனில் இருக்கவங்க, கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து எர்கனாமிக்கலி டிசைன்ட் மவுஸ், எர்கனாமிக்கலி டிசைன் கீபேட், மவுஸ் பேட், சேர், டேபிள் எல்லாமே வந்து எர்கனாமிக்கலி டிசைன்டு டூல்ஸாக யூஸ் பண்ணும்போது இவங்களுக்கு இந்த மாதிரியான இன்ஜுரி ஸ்ட்ரெயின் வந்து வராமல் நம்மளால் பாதுகாக்க முடியும். ரிப்பீட்டடாக எந்த ஒர்க் பார்க்குறவங்களா இருந்தாலும் கண்டிப்பாக ஃப்ரீக்வெண்ட் ரெஸ்ட் கொடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணுறது நல்லது. ஃப்ரீக்வெண்ட் ரெஸ்ட் வந்து மிக அவசியம். நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிற பீரியடில் கண்டிப்பாக வந்து ஒரு மைல்டு ஸ்ட்ரெச்சிங் வந்து பண்ணணும். அதாவது வந்து ஃபிங்கர்ஸ்க்கு, ரிஸ்ட்டுக்கு, ஃபோர் ஆர்ம்க்கு மைல்டு ஸ்ட்ரெச்சஸ் ஒரு 1 or 2 minutes நீங்கள் பண்ணிவிட்டு உங்கள் ஒர்க்கை கண்டினியூ பண்ணும்போது இந்த கார்பல் டனல் சிண்ட்ரோம் மாதிரியான பிரச்சனைகள் வராமல் நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும். அடுத்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கையை வந்து தலைக்கு வச்சுக்கிட்டு நைட்டில் தூங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி தூங்குறத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். கையை வந்து தலைக்கு வச்சு தூங்கும்போது இந்த இடத்துல உங்களுக்கு நர்வ் கம்ப்ரெஷன் ஏற்படும். இதனால் உங்களுக்கு கார்பல் டனல் சிண்ட்ரோம் பிரச்சனை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஸோ இந்த பொசிஷனையும் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ நான் சொன்ன இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்கள் பிரச்சனை ஆரம்ப கட்டத்திலேயே பெயின் ஏற்படும் போதே வந்து சரி பண்ண முடியும். சர்ஜரி வரைக்கும் போகாமல் நம்மளால் பார்த்துக்க முடியும். நன்றி.